a mí ahora que una palabra está mal, me dirá a mí ahora que voy a caer un chingo. இந்த பசலைக்கீரையோட காம்ப பாத்தீங்கன்னா இந்த கீரையெல்லாம் வந்து பறிச்சுட்டு இந்த வெறும் காம்ப மட்டும் நட்டு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டே நாள்ல வந்து கீரை துளுத்து வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பசலைக்கீரையை வச்சு பாசி பருப்பு கூட்டு செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு நானும் மகேஷன் தான் செய்ய போறோம். பாருங்க கீரை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இது வந்து தங்கச்சி விட்டு தோட்டத்துல பறிச்சுட்டு வந்தது. எங்க போற? என்ன இந்த பசலைக்கீரையோட காம்ப பாத்தீங்கன்னா இந்த கீரை எல்லாம் வந்து பறிச்சுட்டு இந்த வெறும் காம்ப மட்டும் நட்டு வச்சிருந்தீங்கன்னா ரெண்டே நாள்ல வந்து கீரை துளுத்து வந்துடும். மற்ற கீரையெல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். பாருங்க இந்த பிஞ்சு இது காம்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். பூ பிஞ்சு எல்லாமே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இந்த கீரை சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது என்ன கீரை? இது கீரை பதில் எனக்கு தெரியாது. கீரை ஆயிரம் என்ன கீரை தெரியாதா? என்ன கீரை தெரியாது. நல்லா பார்த்தா கண்ணு தெரியுதா? என்ன சொல்லுங்கிற உனக்கு தெரியாதா அந்த கீரை? தெரியுது. பசலைக்கீரை எப்படி இருக்கும்? பாருங்க பசலைக்கீரைய வந்து இதே மாதிரிதான் சுத்தம் பண்ணணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஒரு பாட்டு பாடுதா? நம்ம வீட்டுல பேச்சு பாத்துனா சாமி உடக்க நின்றுக்கிட்டு என் பேரத்தைய கூப்பிடுவாரு. யார் சாமிம்பா தனம் 300 நட்டா நீ முன்னாடி நின்றுக்க. பய ஓனரா முதலாளி? சாமினா முதலாளி இல்ல, சூப்பர்வைசர். நடு கொண்டு நின்னா 300 நட்டா முன்னாடி, 400 நட்டா பின்னாடியா? தெரியலான் வந்து நடவு எனக்கு கலப்பா நடந்தது. பூண்டு பசலைக்கீரை பாசி பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க பசலைக்கீரையை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு வந்து பாசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம்.
ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு நாலஞ்சு வரமிளகாய், இதான் இதுக்கு தேவையான பொருள். இப்ப ரெடி பண்ணிடலாம். என்ன சமைக்கிறாங்க? மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். விறகு வந்து அடுப்பு பண்ணிடலாம், ஒண்ணுமே இல்லையா? அட்டை எப்படி இருக்கிறீங்கப்பா? மழை மழை டயத்துல இப்ப எல்லாமே நனைஞ்சும் போயிட்டுங்க, விறகு நம்ம பொறுக்கவும் நனையல. இருந்தாதானே நனையிருது, வரகைட்ல சரியாது. சட்டியில இருந்தாதானே ஆப்பையில வரும். டயலாக் வர்றாப்பாவே. என்ன வருது? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் தக்காளி வெங்காயம் வந்து வளர்க்க வேண்டியதுல லைட்டா இருந்திருந்தா போதும். இது கூட பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாரமா தொடர்ந்து மழை, வாய்க்கா வரப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு தண்ணி கிடைக்குது பாருங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிடலாம், கொஞ்ச நேரம் வேகட்டும். பசலிக்கீரை கூட்டுக்கு வந்து தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது மூணு வந்து அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் உங்கள்கிட்ட காமிக்கல, இப்ப அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் திருவிட்டு இருக்கேன், மகேஷ் வந்து அம்மி கழுவிட்டு இருக்கு. சோம்பு, சீரகம், தேங்காய் இது மூணையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆத்தா தான் வந்து அரைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி அரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சோம்பு சீரகம் ஒன்னா கொட்டிக்கலாம்ல? ஆமா ஒன்னா கொட்டிக்கலாம். அம்மி அரைச்சி தான் பல வருஷமாகுது, இன்னைக்கு தான் அம்மி அரைக்க போகிறேன். கவனிச்சிருங்க, என் பேச்சு வந்து அடுப்பதை விட்டு போய் வெளியில் வந்தது தான். ஆசைப்பட்டாங்க, அவங்களோட ஆசையை தீர்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வாங்கி அரைச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு, இது கூட கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து ஒரு அரை வைக்காடு வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது மூணும் அரைச்சிருக்கிறோம், இதை சேர்த்துக்கலாம். பாருங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கீரை நிறைய தெரிஞ்சிச்சு. இப்ப வெந்ததுக்கு அப்புறம் பாருங்க கம்மியாயிடுச்சு. பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டு இறக்கிடலாம். மாமாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் மகேஷ், ஏன்னா காரம் இல்லாம செஞ்சிருக்கிறோமா, நல்லா சாப்பிடுவாங்க. கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு, இது கூட வந்து லாஸ்டா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பசலைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். உடம்புக்கு ரொம்ப சத்தான பசலைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பாக்குறதுக்கே செம்மையா இருக்குது பாருங்க. இந்த கீரை கூட்டு இருந்தா போதும், குழம்பெல்லாம் தேவை கிடையாது. சாப்பாடு அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காரம் இல்லாம கேட்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க கீரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டு வந்து செமையா இருக்கு. நாங்க இன்னைக்கு எப்படி பசலைக்கீரை கூட்டு செஞ்சோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. எங்க அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க.